ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழ் சினிமாவின் ஸ்டண்ட் மாஸ்டர் திரு கனல் கண்ணன் வந்து திருவரங்கத்தில் உள்ள கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது வழக்கம் போல் நம்ம ஊர் பத்திரிக்கைக்காரங்க அவர்கிட்ட மைக்கை நீட்ட அவர் சொன்ன ஒரு வார்த்தை மிகப்பெரிய சர்ச்சையாகிட்டு. அது என்ன வார்த்தைனா, கடவுள் இல்லைன்னு சொன்னவரோட சிலையை கோவிலுக்கு வெளியவே இருக்குது, அது என்றைக்கு உடையுதோ அன்னைக்கு தான் இந்து மக்களோட எழுச்சினால் அப்படின்னு சொன்னார். இந்த கருத்து பல்வேறான விளைவுகளை ஏற்படுத்தும். அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல, ஏற்கனவே சாதிகளாலும் மதங்களாலும் பல திசைகளில் பிரிஞ்சு கிடக்கும் தமிழினம் அந்த பிரிவினையை வலுப்படுத்தும், எதிரெதிர் வாதங்களை உண்டாக்கும். அந்த வாதங்கள் எதிர்கால இளைய தலைமுறைக்கு நஞ்சை மட்டுமே விதைக்கும். முக்கியமான பொறுப்புகளில் இருக்கும் அரசியல் தலைவர்களோட இந்த மாதிரியான சர்ச்சையான பேச்சுகள் எல்லாமே எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு இளைஞனின் வாழ்க்கையை திருப்பி போட்டுரும். உதாரணமாக சொல்லணும்னா, இவர் சொன்ன மாதிரி திரு ஈவேரா சிலையை ஒரு ஆவேசமான இளைஞன் உடைக்கிறான்னு வச்சுப்போம். அடுத்து அவருக்கு என்ன நடக்கும்னு தெரியுமா? முதல்ல காவல்துறை கைது செய்யும், இரண்டாவது ஒரு வருடம் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்படுவாங்க, கடைசியாக அந்த இளைஞன் வெளியே வரும்போது எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியுமா? கனவுகளெல்லாம் புதைக்கப்பட்ட கல்லறையாகத்தான் தெரியும். கண்ட கனவு, எடுத்த லட்சியம், படிப்பு, அரசு வேலை, திருமணம், குடும்பம், இப்படி எல்லாமே அங்கே புதைக்கப்பட்டு நிற்கதியாக தான் நிற்பான். ஒரு சின்ன சர்ச்சை பேச்சுன்னு நாம் நினைக்கிற கருத்துக்கு பின்னாடி இப்படி பல இளைஞர்களோட எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருக்கும். இதுக்கு ஆதாரம் தமிழ்நாட்டில் நடந்த சிலை உடைப்பு வழக்குகளை தேடி படித்தாலே புரியும். கீழடியில் கிடைச்ச தமிழனின் ஆதி அடையாளத்திலேயே எந்த ஒரு மத ஆதாரமும் கிடைக்காம தமிழன் மதங்களை கடந்தவனு நிரூபிச்சிட்டு, தமிழர்களின் வாழ்வியல் முறையில் அவன் பின்பற்றிய வழிபாட்டையும் கலாச்சாரத்தையும் எந்த ஒரு மதமும் உரிமை கொண்டாட இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆதாரமும் கிடைக்கல. நிலைமை இப்படி இருக்கும்போது சமகால தமிழகத்தில் இந்த மாதிரியான கருத்துக்களை புறக்கணித்து செல்வதை சரியான செயலாகும். கடவுள் கிடையாதுன்னு தமிழனின் நம்பிக்கைக்கு எதிராக வரும் கருத்துக்களை எப்படி புறக்கணிக்கிறோமோ அந்த மாதிரி இந்த கருத்துக்களையும் புறக்கணிப்பது தேவையில்லாத பிரிவினையை சரி செய்யும். தமிழன் என்ற இனமுண்டு, அதற்கென தனிப்பட்ட ஒரு குணமுண்டு, தகர்க்க முடியா கலாச்சாரம் கொண்டவனிடம் மதவாத அடையாளம் எங்குண்டு, திருநீரும் வழிபாடும் அவனது மருத்துவ முறை, அதில் மதச்சாயம் பூசுவது கருத்தின் பிழை. மொத்தத்தில் வழிபாடும் நம்பிக்கையும் நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் சகோதரத்துவம் தொடரும். அதை அடுத்தவன் மண்டையில் ஏற்ற நினச்சா அது களிமண் மாதிரி ஆகிரும். அதை அவன் இஷ்டத்துக்கு வடிவமைச்சு எதிர்வாதம் செய்யத்தான் எத்தனிப்பான்.